அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நவரசா இந்த படத்தோட ரௌத்ரம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். ரௌத்ரம்னா கோவம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கடங்க கந்து வட்டி கொடுக்குற கடங்காரை வந்து ஒரு மளிகடையில் கடன் கேட்டுட்ருக்கான். அவன் வந்து காசு தரமாட்டேன்னு சொல்கிறான். அங்கே போய் அவன் கடையிலேருந்து கல்லாலேருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு பிடிங்கிட்டே வந்துட்டுருக்கான். வந்துட்டுருக்கும் போது வந்து ஒரு பையன் கை கால ரத்தத்தோடு வந்து அவன் தலையில் சுற்றிட வச்சு அடித்து அவனை அந்த இடத்துல வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போக வச்சிடுறான். வச்சுட்டு இவனை வந்து இந்த பையனை வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். அவனை வந்து ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டி பண்ணி அவன் போலீஸ் ஸ்டேஷனை உட்கார வச்சுட்டு கான்ஸ்டபுள்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஏன்பா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறது. இவன் கூட ஒரு அம்மா, இவனுக்கு ஒரு தங்கச்சி, இவன் மூணு பேர் ஒன்றா இருப்பாங்க ஒரு வீட்டில். இவங்க இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் இது விடை மதுக்கள் இருக்கிற ஏரியாவாக இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கடனாகவும் இருக்கும், ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து ரெண்டு நாள் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரண்ட் ஆஃப் பண்ண வந்து இந்த அண்ணாச்சி கடன் கொடுப்பாங்க, அவன்கிட்ட போய் கடன் கேட்க சொல்லி சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம். உடனே இவங்க அம்மா வந்து கடன் கேட்க போவாங்க. அவன் பையன் வந்து அவன் அந்த அண்ணாச்சிட்ட எங்கள் அம்மா கேட்குற கடனை வந்து கொடுத்து விடுங்க அண்ணாச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவான். சொல்லிட்டு போனோடனே அவங்க அம்மா வந்து அடுத்த நாள் வந்து வீட்டில் கரண்ட்டே வராமல் உட்காந்துருப்பாங்க அந்த பையனும் பொண்ணும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, நம்ம வேணால் வேலைக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி வந்து அவன்கிட்ட கேட்கும், அண்ணன்ட்ட. அதை கேட்டுகிட்டே வந்து அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். அழுதுகிட்டே உட்காந்துருந்தோடனே அடுத்த நாள் வந்து கரண்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஜீசஸை வந்து இது வச்சு கும்பிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வேக வேகமாக வந்து லைட்டை ஆன் பண்ணுவா, கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்தோடனே அவர் அப்போ தான் தெரியும் அம்மா வந்து அந்த அண்ணாச்சி காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரிய வரும். அடுத்து வந்து இந்த பையன் வந்து ஃபுட்பால் மேட்செலாம் நல்லா விளையாண்டுருப்பான், நல்லா வந்துட்டு கோலெல்லாம் போட்டு பசங்களோடலாம் சுற்றிட்டுருப்பான். அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், அதில் வந்து கப்பு ஜெயிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்பான். வீட்டுக்கு வரும்போது வரவழியில் அண்ணாச்சி வீடு வழியாக வந்துட்டுருப்பான். அண்ணாச்சி வீடு வரும்போது காலிங் பெல் அடிப்பான், அந்த அண்ணாச்சி வந்து கதவே திறக்க மாட்டார். இந்த பக்கம் வந்து இன்னொரு சீன் காட்டுறாங்க, ஒரு ரெடி இன்ஸ்பெக்டர் வந்து அவன் உண்மையை சொன்னானா இல்லையான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாங்க. அவன் எதுவுமே சொல்ல, மேடம் நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்தால் பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிள் ரெண்டு பேரையும் விசாரிச்சுட்டே இருக்காங்க அந்த சின்ன பையனை உள்ள. அப்போ வந்து காலிங் பெல் வச்சான் வந்து அந்த அண்ணாச்சி திறக்கறனால அவன் சின்ன வழியாக போய் பார்க்குறான். சின்ன வழியாக பார்க்கும்போது வந்து அந்த அண்ணாச்சி வந்து இவங்க அம்மா கூட வந்து படுத்துட்ருக்கான். உடனே அதை பார்த்துட்டு அவன் வேகமாக அங்கே வந்து கோமா போயிடுறான். கோமா போய் வந்து ஒரு பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவான். ஆக்சிடென்ட் பண்ணி கை கால்லாம் அடிபட்டு போயிடுது. ஒரு சைக்கிளும் நல்லா வீட் பெண்ட் ஆகி போயிடுது. அதை வந்து ஒரு சைக்கிள் பஞ்சர் கல்லில் வந்து கொடுத்துட்றான். அப்புறம் அந்த கான்ஸ்டபுள்லாம் விசாரிச்சுருக்காங்க, அண்ணாச்சி வந்து ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்கு, அவருக்கு வந்து உயிரே போகிற நிலைமையில் இருக்கார் ஐசியோட அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த பையன்ட்ட. அப்படி என்னடா கோவம் அவன் அண்ணாச்சி மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஒன்றுமே சொல்லாமல் உட்காண்ட்ருக்கான் அப்படியே அமைதியாக. அந்த இன்ஸ்பெக்டரும் வெளியே வந்து நான் வரவா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அந்த சைக்கிள் பெண்ட் ஆனவுடனே அங்கேருந்து போய் தான் அவன் வந்து அண்ணாச்சி வந்து சுற்றி அடித்து கொண்டுடுறான் அந்த பையன். அப்புறம் வந்து இவன் வந்து அந்த வெடியை ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காண்டே இருப்பாடா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவன் உடனே விட போய் வந்து அந்த கைதியை வந்து அடித்து நல்லா பெல்ட்டால் அடித்து எட்டு மிச்சு இது பண்ணிடுவான். ஆனால் அந்த பையன் வேறு, இந்த இவன் அடித்த ஆள் வந்து வேறு. அப்போ வந்து அடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து உட்காரும் போது இவளுக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் அண்ணன் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே வந்து அவன் வந்து அட்டன் பண்ணுவான், அட்டன் பண்ணி பேசுவாள், சொல் அப்படின்னு சொல்லி கேட்பான். அம்மா உன்னை பார்க்கந்தா உசுரை கையை பிடிச்சிட்டு இருக்கு, உடம்பு சரியாமல் இருக்குது, நீ உடனே அம்மா பார்க்கவா அப்படின்னு சொல்லுவான். உனக்கு என்னக்கா கோவம் அப்படின்னு சொல்லி கேட்பான். தங்கச்சி உனக்கு என்னப்பா கோவம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து இவளுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, இவன் வந்து நம்ம அம்மா வந்து அண்ணாச்சி கூட பார்த்துட்டு இவன் வந்து கோமா போயிட்டுருப்பான்ல, அதை வந்து இவன் வந்து பார்த்துருவா. இவன் வந்து பார்த்துட்டு இவரிடம் போய் அண்ணாச்சி வீட்டுக்கிட்ட போய் பார்ப்பா. அப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஜாக்கெட்டை வந்து அண்ணாச்சி வந்து 1500 வைக்கிறத வந்து பார்த்துட்டு இவ ஓரமாக நின்று அழுதுட்டுருப்பா. அதோட வந்து வீட்டை விட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே இல்லை, அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அதை தான் அவள் வந்து அவட்ட நினச்சி பார்த்துட்ருக்கான். அந்த கோவந்தான் அவள் அவள் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அவன் நான் வரலை நான் வரலை, என்னால் உங்கள் அம்மாவை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் தங்கச்சி வா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கான். என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இதோட ரௌத்ரம் படத்தோட கதை முடியுது. நன்றி.